வணக்கம். ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் திரு அ இராமானுஜம் இந்த உரையினை இங்கே பதிவிடுகிறார். மதுரை மாவட்டத்தில் மாவட்ட கருவூலத்தில் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் ஆகியோர் வாழ்நாள் சான்று பெறுவதற்காக சிறப்பான பல ஏற்பாடுகள் 1/7/2022 முதல் செய்யப்பட்டிருக்கின்றன. மாவட்ட கருவூலம் தவிர மதுரை மாவட்டத்தில் இயங்கி வரும் மற்றும் உள்ள 7 சார்நிலை கருவூலங்களிலும் இந்த வாழ்நாள் சான்றிதழ் எனப்படும் மஸ்டரிங் பதிவிற்காக வரக்கூடிய ஓய்வூதியர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் ஆகியோர்களுக்கு வந்த நேரத்தில் தாகத்திற்கு தண்ணீர், தேவைப்பட்டால் பிஸ்கட் மற்றும் மருத்துவ உதவிக்காக ஒரு மருத்துவ மொபைல் வேன் ஆகிய அனைத்தையும் ஏற்பாடு செய்து கருவூலங்களிலே பணியாற்றும் அனைத்து கணக்காளர்களையும் இந்த சிறப்பான பணிக்காக கூடிய மட்டிலான நேரத்தை ஒதுக்கி ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு உண்டான மஸ்டரிங் பணியினை அவர்கள் மிகச்சிறப்பாக பணி செய்து வருகின்றார்கள். ஓய்வூதியர் சங்கங்களின் மூலமாகவும் இந்த பணி மதுரை மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை பென்னிக்குயிக் வளாகத்தில் கடந்த 2/7/2022 அன்று காலை 10:30 முதல் மதியம் 2 மணி வரை கிட்டத்தட்ட 135 ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு வாழ்நாள் சான்று பதிவு செய்து வழங்கப்பட்டது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அரசு பல்வேறு வழிமுறைகளை வாழ்நாள் சான்று பதிவதற்காக சொல்லியிருக்கிறது. இசேவை மையத்தின் மூலம் ₹50 செலுத்தி உரிய ஆவணங்கள் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். அதேபோன்று போஸ்டல் துறையில் நடக்க இயலாதவர்கள், இல்லை வயோதிகம் காரணமாக வெளியே வர இயலாதவர்கள் அஞ்சல் துறை அலுவலர் போஸ்ட்மேன் அவர் மூலமாக உரிய ஆவணங்கள் கொடுத்தால் ₹70 செலுத்தி வீட்டில் இருந்தவாறே இந்த மஸ்டரிங் எனப்படும் வாழ்நாள் சான்று பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக அஞ்சல் துறையிலிருந்து கைரேகை பதிவு கருவியை வரக்கூடிய போஸ்ட்மேன் மூலமாக அவர்கள் அனுப்பி வருகிறார்கள். மதுரை மாவட்டத்தில் தொலைபேசி எண்கள் மூலம் அழைத்தாலும் இந்த வாழ்நாள் சான்று பதிவதற்கு அவர்கள் இந்த மிஷினை எடுத்து வருகிறார்கள். இவை தவிர ஜீவன் பிரமாண் எனக்கூடிய ஆப் பிளேஸ்டோரிலிருந்து டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும். அது தவிர ஆதார் ஃபேஸ் ஆர்டி என்ற இரு ஆப்புகளையும் ஸ்மார்ட்ஃபோனில் டவுன்லோட் செய்தால் அதில் கேட்கப்படும் சிறு சிறு கேள்விகளுக்கு உண்டான பதிலை உபயோகிப்பாளர் தந்துவிட்டாரானால் இந்த ஜீவன் பிரமாண் மூலமாக யாருக்கு வேண்டுமானாலும், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வீட்டிலிருந்தபடியே இலவசமாகவே இந்த இரு ஆப்புகளை பயன்படுத்தி உரிய ஆவணங்களின் எண்களை எல்லாம் அதில் பதிவு செய்த பின்னர் சம்பந்தப்பட்ட ஓய்வூதியர் அல்லது குடும்ப ஓய்வூதியர் ஆகியோரின் புகைப்படத்தை எடுத்துவிட்டால் அது வாழ்நாள் சான்று பதிவு செய்யப்பட்டு விடுகின்றது. பதிவு செய்யப்படும் அந்த வாழ்நாள் சான்று குறித்த குறுஞ்செய்தி SMS மூலமாக சம்பந்தப்பட்ட ஓய்வூதியர் அல்லது வாழ்நாள் குடும்ப ஓய்வூதியர் ஆகியோருக்கு SMS மூலம் தகவல் வந்துவிடுகிறது. 2 தினங்களுக்குள் சென்னையில் உள்ள மாநில கருவூல அலுவலரிடம் ஒரு SMS வருகிறது, உரிய பதிவுகள் செய்யப்பட்டு விட்டன என்பது குறித்து. உரிய பதிவுகள் செய்யப்பட்டதற்குரிய SMS-உம் சம்பந்தப்பட்ட ஓய்வூதியர் அல்லது குடும்ப ஓய்வூதியருக்கே நேரடியாக மொபைலுக்கே வந்துவிடுகிறது. இவ்வளவு எளிதான இந்த முறையினை எல்லா
ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கங்களும் தங்களிடையே தங்களுக்குள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த அங்கத்தினர்களுக்கும் சொல்லி மொபைல் ஃபோன் மூலமாகவே ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக இந்த அற்புதமான இலகுவான வழியில் எந்தவிதமான செலவும் இல்லாமல் ஜீவன் பிரமாண் மற்றும் ஆதார் ஃபேஸ் ஆர்டி என்ற இரு ஆப் மூலம் வீட்டில் இருந்தவாறே உரிய ஆவணங்களின் எண்களை அதில் பதிவு செய்து மற்றும் அதில் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கும் பதிலளித்துவிட்டு இந்த பதிவினை மேற்கொள்ளலாம். இது மிகவும் எளிதான காரியமாகத்தான் இருக்கின்றது. மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் தனது வாழ்நாள் சான்று பதிவினை 2/7/2022 அன்று பொதுப்பணித்துறை அலுவலர்கள் ஏற்பாடு செய்திருந்த அந்த சங்க கட்டிடத்தில், தல்லாகுளத்தில் அமைந்துள்ள அந்த சங்க கட்டிடத்தில் தனக்குரிய பதிவினை உரிய ரெக்கார்டுகளை ஆஜர் செய்து பெற்றுக்கொண்டார். அவர் தனது மனைவிக்குரிய வாழ்நாள் பதிவு சான்றிதழை 5/7/2022 அன்று ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவே ஜீவன் பிரமாண் மற்றும் ஆதார் ஃபேஸ் ஆர்டி என்ற இரு ஆப் மூலம் கல்வித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தனது மனைவியாருக்கும் பதிவு செய்துவிட்டார். ஏன் இந்த தகவல் இங்கே தரப்படுகிறது என்றால், எளிமையான வழியிலே நாம் எங்கும் சென்று அலையாமலேயே ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் வீட்டிலிருந்தபடியே இந்த இரு ஆப்புகளையும் டவுன்லோட் செய்து ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக இலகுவாக இலவசமாக வாழ்நாள் பதிவு சான்றிதழை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கருவூலத்திற்கோ சார்நிலை கருவூலத்திற்கோ சென்று அலைய வேண்டிய அவசியமில்லை என்பதை குறிப்பிடத்தான் இந்த செய்தி அனைவருக்கும் தரப்படுகிறது. இந்த விதத்தில் இந்த பதிவுகளை வெகு எளிதாக செய்து கொள்ளலாம் என்பது இங்கே தெரிவிக்கப்படுகிறது. அனைவரும் இதன் மூலம் பயன்பெற்று தான் எந்த விதத்தில் இதில் பயனடைகிறார்களோ அதனையே ஏனைய ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் தெரிவித்து அவர்களுக்கும் இந்த பதிவினை செய்ய கற்றுக் கொடுத்து வெகு விரைவிலேயே மஸ்டரிங் பணியினை வாழ்நாள் பதிவு சான்றினை அவரவர்களுக்கு முடித்து கொடுக்கலாம் என்பதன் காரணமாகவே இந்த செய்தி இங்கே வெளியிடப்படுகிறது. நன்றி. ராமானுஜம், மாவட்ட தலைவர், ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம், மதுரை. வணக்கம்.